ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்டில் யூனிட் 2 அரித்மெட்டிக்கில் பைனரி டிவிஷனோட செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அல்காரிதம் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பைனரி டிவிஷனோட பேப்பர் அண்ட் பென்சில் மெத்தடையும் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துருப்போம். அங்கே சில ட்ராபேக்ஸ் இருக்குது, அந்த ட்ராபேக்ஸை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராபேக்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அல்காரிதமில் என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிவிஷனல் அல்காரிதத்தை வந்து என்ன சிந்தசிஸ் பண்ணி இன்னும் சிஸ்டமேட்டிக்காக வந்து எப்படி ப்ரொசீட் பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம். இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்துக்கு இன்னொரு பேரும் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீஸ்டோரிங் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இங்கே ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கிறதுலாம் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்தில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் டாபிக்ஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராபேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ஹான்ஸ்மெண்ட்ஸின் செகண்ட் வெர்ஷன் பார்க்க போகிறோம். தேர்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் வெர்ஷனோட ஹார்ட்வேர் பார்க்க போகிறோம். இந்த செகண்ட் வெர்ஷனுக்கு உண்டான அல்காரிதம் பார்க்க போகிறோம். இதில் வரக்கூடிய ஃப்ளோ சார்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸில் வரக்கூடிய இட்டரேஷன்ஸை பார்த்தோன்னா ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்க போகிறோம். ஸோ மவி ப்ரொசீட். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராபேக்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அல்காரிதம் பார்க்கணும். ஸோ இங்கே நம்ம இந்த பைனரி டிவிஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா, நம்ம எல்லாத்தையுமே வந்து 32-bit பைனரி டிவிஷன்ஸை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அதுதான் இங்கேயும் நான் சொல்கிறேன். இப்போ என்ன நம்மளோட கால்குலேஷன்ஸ் எல்லாமே, அது பைனரி டிவிஷன்ஸோட வரக்கூடிய கால்குலேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 32-bit புள்ளி நம்பருக்கு ரெப்ரஸன்டேஷனை மையப்படுத்தி தான் வந்து நம்ம இந்த டிவிஷன் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் பார்த்தோம். அங்கே ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது, அந்த ட்ராபேக்ஸ் என்னென்ன அப்படின்னு அங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் எழுதாரத்தில் ரெண்டு விஷயம் நம்ம கவனிக்கணும். ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 64-bit டிவைஸ் யூஸ் பண்ணியிருப்போம், 64-bit ஏஐ யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் நாம் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 32-bit கால்குலேஷன்ஸை மையப்படுத்தி தான் வந்து நம்மளோட டிவிஷன் ப்ரொசீஜரை ப்ரொசீட் பண்ணிட்டு வரோம். ஸோ அங்கே வந்து டிவைஸ் அர்லி ஆகட்டும், 64-bit ஏஐலி ஆகட்டும், ஒரு ஆஃப் ஆஃப் த பார்ட் வந்து ஆல்வேஸ் வந்து அன்யூசபிளாகவும் வேஸ்டடாகவும் வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணிட்டு வரோம். இதே அட் த சேம் டைம் வந்து டிவைஸரை வந்து ரிமைண்டரோட லெஃப்ட் பார்ட்லேயும், டிவைடெண்ட் வந்து ரிமைண்டரோட ரைட் பார்ட்லேயும் வச்சுக்கிட்டு தான் வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டு வரோம். ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த அலைன்மெண்ட்டை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ இந்த கான்சன்ட்ரேஷன் ஓவர் ஹெட் வந்து ஒரு ட்ராபேக்காக வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, டிவிஷன் ப்ராசஸோட ஸ்பீடை வந்து என்ன பண்ணுது, ஸ்லோ டவுன் பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து இங்கே குவஷன் ரிஜிஸ்டரையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனியாக தான் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோக்கஸ் பண்ணிட்டு வருவோம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, மோர் கிளாக் சைக்கிளை கன்சியூம் பண்ணுது. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபார்ம் ஆஃப் கன்சியூமிங் எக்ஸஸ் ஆஃப் டைம், அதாவது அதிக டைம் எடுத்துக்கிற மாதிரி வந்து இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் கார்தன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு அடுத்த வெர்ஷனை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, ப்ரொசீட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம என்னவா டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் கார்தம்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் கார்தத்தில் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ரெக்வஸ்ட் N+1 இட்டரேஷன் டு கம்ப்ளீட் த டிவிஷன் ப்ராசஸ். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு 4-bit எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த 4-bit ரெண்டு 4-bit நம்பருக்கு இடையில் வந்து நம்ம டிவிஷன் ப்ராசஸ் பண்ணணும்னா, அதுக்கு நம்ம வந்து ஒரு கவுண்ட் அதிகமான இட்டரேஷன் போகணும். அதாவது 5 இட்டரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து அந்த டிவிஷன் ப்ராசஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண வேண்டி வருது. ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ட்ராபேக்காக இங்கே முன் வைக்கிறாங்க. இந்த ட்ராபேக் இப்போ பார்த்த நம்ம இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ட்ராபேக் ஓவர் கம் பண்ணுறதுக்காக எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வெர்ஷனாக டிவிஷன் அல்காரிதம் வராங்க. ஸோ செகண்ட் வெர்ஷன்ஸில் வந்து என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வெர்ஷன்ஸில் வந்து என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Due to the drawbacks of first version of division algorithm, some of the enhancements are made with second version of division algorithm. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் சில ட்ராபேக் இருக்கிறதுனால இந்த செகண்ட் வெர்ஷன் அந்த செகண்ட் வெர்ஷனில் வந்து சம் ஆஃப் த ஒரு சில என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து மாற்றிருக்கிறாங்க. மாற்றி வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு சில என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் வந்து ஒரு 5 types of
ஒரு 5 பாயிண்ட்ஸில் வந்து என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஷிஃப்டிங் டிவைஸை ரிஜிஸ்டர் டு ரைட், அதாவது டிவைஸை ரிஜிஸ்டர் வந்து ரைட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரிமைண்டர் ரிஜிஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண, ஒரு பிட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சைஸ் ஆஃப் ஏஎல்யூ அண்ட் டிவைஸ் ரிஜிஸ்டர் இஸ் ரெடியூஸ்டு டு ஆஃப், தட் இஸ் 64 பிட் ஆஃப் த சைஸ் இஸ் ரெடியூஸ்டு இன்டு 32 பிட்ஸ். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இது ஒரு ட்ராபேக்காக வந்து ஃபஸ்ட் வெர்ஷனில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் வெர்ஷனில் வந்து 64 பிட் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், 64 பிட் ஏஎல்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் வெர்ஷனில் வந்து அங்கே நம்ம டிவிஷன் ப்ராசஸ் பண்ணும்போது அதில் அந்த லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 32 பிட்டை வந்து நாம் வந்து பேஸ்டாக தான் வச்சுக்கிட்டு நாம் அங்கே டிவிஷன் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ட்ராபேக்காக வந்து கன்சிடர் பண்ணி இங்கே வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக அதுங்களோட சைஸை வந்து 32 பிட்டாக என்ன பண்ணிடுறாங்க, கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து செகண்ட் அனவுன்ஸ்மெண்ட்டின் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம். தேர்ட் அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் ஆஃப் இட்டரேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பிட் சைஸ் ஆஃப் த பைனரி நம்பர்ஸ் இன்வால்வ்டு. அதாவது இந்த பைனரி டிவிஷன்ஸுக்கு வந்து செகண்ட் வெர்ஷனோட டிவிஷன் அல்காரிதமில் இன்வால்வ் ஆகிற அந்த பைனரி நம்பர்ஸ் வந்து அதுங்க என்ன எத்தனை பிட் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோமோ அத்தனை பிட் இட்டரேஷன் பண்ணால் போதும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 4-bit நம்பருக்கு நம்ம டிவைஸ் பண்ணுறோம்னா 2 4-bit நம்பர் டிவைஸ் பண்ணுறதுனால நம்ம 4 இட்டரேஷன் பண்ணால் போதும். ஆனால் வந்து ஃபஸ்ட் வெர்ஷனில் அப்படி கிடையாது, நம்ம 2 4-bit நம்பர் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஒரு கவுண்ட் அதிகமான இட்டரேஷன் நம்ம பண்ணோம். அதாவது 2 4-bit எடுத்து நம்ம 2 4-bit நம்பர்ஸ் எடுத்து நான் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து 5 இட்டரேஷன் பண்ணிவோம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது, 4-bit நம்பர்னால் 4 இட்டரேஷன். ஸோ அதுதான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்டில் சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் இட்டரேஷன் இஸ் ஈக்குவல் டு பிட் சைஸ் ஆஃப் த பைனரி நம்பர்ஸ் இன்வால்வ். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்ஹான்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம், சேம் டைரெக்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங் இஸ் ஹேண்டில்டு இன் ரிமைண்டர் அண்டு குவஷன் ரிஜிஸ்டர். அதாவது ஃபஸ்ட் வெர்ஷனில் வந்து இந்த ட்ராபேக் நம்ம அங்கே பார்த்துருப்போம். ஃபஸ்ட் வெர்ஷனில் நம்ம வந்து டிவைசரை வந்து ரைட் ஷிஃப்ட்டும் ரிமைண்டரை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட்டும் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி வந்து குவஷன்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து 2 லெஃப்ட்டு ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதுவும் வந்து ஒரு ஓவர் ஹெட்டாக, அதாவது ஒரு ப்ராப்ளமாக வந்து நமக்கு முன்வைக்கிறாங்க. ஸோ அதையும் வந்து அந்த டைரெக்ஷன் ஆஃப் ஷிஃப்டிங்கை கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணி இங்கே வந்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒரே டைரெக்ஷனில் வந்து ஷிஃப்டிங் ப்ராசஸ் ப்ரொசீட் பண்ணும்போது நம்ம சேம் டைரெக்ஷனில் நம்மளோட கான்சன்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட் வெர்ஷனில் அப்படி கிடையாது, ஒன்று அதாவது 2 லெஃப்ட்டையும் ஒரு ரைட்டையும் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே வந்து சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது நம்ம ஒரே டைரெக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக ஷிஃப்டிங்கில் இருக்கிற ஓவர் ஹெட்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், ஒரு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு அனவுன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைஸ் ரிஜிஸ்டர் இஸ் ஸ்டேபிள் அன்டில் த எண்ட் ஆஃப் த டிவிஷன் ப்ராசஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபஸ்ட் வெர்ஷனில் என்ன பார்த்துருப்போம், டிவைஸ் ரிஜிஸ்டரை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஷிஃப்ட் பண்ணின்னு வந்துருப்போம். ஓகேங்களா? இங்கே வந்து அந்த டிவைஸ் ரிஜிஸ்டர், அதாவது செகண்ட் வெர்ஷனில் டிவைஸ் ரிஜிஸ்டரை ஷிஃப்ட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் ரிஜிஸ்டர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் பாயிண்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான் வந்து இங்கே சொல்கிறேன், டிவைஸ் ரிஜிஸ்டர் வந்து எண்ட் ஆஃப் த டிவிஷன் ப்ராசஸ், அதாவது அப் டு நமக்கு வந்து எக்ஸாக்டு ரிமைண்டர் அண்டு குவஷன் கிடைக்கிற வரைக்கும் இந்த டிவைஸர் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டேபிளாக வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் வெர்ஷனில் டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லைடை பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் இந்த ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்தோட ஹார்ட்வேர் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் டயக்ராமில் பார்க்குறது வந்து அந்த செகண்ட் வெர்ஷனோட டிவிஷன் அல்காரிதத்தோட ஒரு சர்க்யூட் டயக்ராம். ஸோ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 32 பிட் டிவைஸர் ரிஜிஸ்டர், 32 பிட் ஏஎல்யூ, 32 பிட் குவஷன் ரிஜிஸ்டர், 64 பிட் ரிமைண்டர் ரிஜிஸ்டர், ஒரு கண்ட்ரோல் பார்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த டயக்ராம் ஆல்ரெடி வந்து நான் ஃபஸ்ட் வெர்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் வந்து அந்த ஒர்க் ப்ரொசீட் ஆகும். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா இல்லை, அந்த டிவிஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா எந்த பிட்ஸ் ஆஃப் நம்பரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வந்து இங்கே ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா 32 பிட் பூலி நம்பர் ரெப்ரஸன்டேஷனை மையப்படுத்தி தான் வந்து இங்கேயும் இந்த ஹார்ட்வேர் சர்க்கியூட்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ
இப்போ இங்கே டிவிஷன் ப்ராசஸை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது ப்ரொசீட் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா டிவிஷன் குவாஷியன்ட் அண்ட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் ஷிஃப்ட் டபுள். ஓகேங்களா, ரிமைண்டர் ரெஜிஸ்டர் இஸ் பார்ட்டிஷனல் இன்டு டூ ஆஃப் த 32 பிட்ஸ். அதாவது ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து ரெண்டு 32 பிட் பார்ட்டாக பிரித்து அந்த ரெண்டு 32 பிட் பார்ட்லேயும் வந்து பார்த்தோம்னா டிவைடண்டோட ஆக்குபேஷன் வந்து இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக வந்து நமக்கு வந்து ரிமைண்டரும் வந்து ரிமைண்டர் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டர் ரெஜிஸ்டரில் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இன் ஆர்டர் டு ஸ்பீட் அப் த சர்க்யூட், இந்த சர்க்கியூட்டோட பர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்பீடில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே நடக்கக்கூடிய எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்து பேரலாக பண்ணுற மாதிரி, பேரலாக நடக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ என்னென்ன மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரலாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா ஷிஃப்டிங் அப்புறம் ரிமைண்டர் ரெஜிஸ்டரில் நடக்கக்கூடிய ஷிஃப்டிங்கு, குவாஷியன்ட் ரெஜிஸ்டரில் நடக்கக்கூடிய ஷிஃப்டிங்கு, அது இல்லாமல் சில சப்ராக்ஷன் ப்ராசஸ்லாம் வச்சுட்டு தான் வந்து நம்ம இங்கே டிவிஷன் ப்ராசஸாக ப்ரொசீட் பண்ணுவோம். அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸில் வந்து ஓரளவுக்கு பேரலாக வந்து நடக்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வெர்ஷனில் கிடைச்ச பர்ஃபார்மன்ஸோட இந்த வெர்ஷனில் வந்து இன்னும் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸோ பேரலாக ஆப்ரேஷன்ஸை பண்ணுற மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹார்ட்வேர் ஃபார் செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம். ஸோ இப்போ அந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் அல்காரிதத்தோட ப்ரீஃபாக அல்காரிதமோட இது பார்ப்போம், டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஸோ இங்கே பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனிஷியலைஸ் த 32 பிட் குவாஷியன்ட் ரெஜிஸ்டர் வித் 0. குவாஷியன்ட் ரெஜிஸ்டரை வந்து இனிஷியலைஸ் பண்ணணும், அதாவது அதுக்கு வந்து ஒரு ஆரம்ப வேல்யூ கொடுக்கணும். ஸோ இந்த ஆரம்ப வேல்யூ நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து 0. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 4 பிட் நம்பர் எடுத்துக்கிறேன், 4 0s வச்சு நான் சேவ் பண்ணோம். செகண்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா 64 பிட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர் நான் வந்து டிவைடண்டை வச்சு ஃபில் பண்ணுறேன். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் ரைட் பார்ட்டாக ரெண்டு பார்ட்டாக பிரிப்போம், ரிமைண்டர் ரெஜிஸ்டர் வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிப்போம், ஒன்று லெஃப்ட் போர்ஷன் இன்னொன்று ரைட் போர்ஷன். அந்த லெஃப்ட் போர்ஷனை வந்து 0s ஃபில் பண்ணிவிட்டு ரைட் போர்ஷனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடன்ஸை வச்சு ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ரெண்டு பார்ட்டும் வந்து ரெண்டு பார்ட்டோட ரெண்டு போர்ஷனோட சைஸும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 32 பிட் கெப்பாசிட்டி. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர் பை 1 பிட் ஃப்ரம் ரைட் போர்ஷன் டு லெஃப்ட் போர்ஷன். அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஷிஃப்டிங், அதாவது ரிமைண்டரோட ரைட் பார்ட்டில் நம்ம என்ன எதை ப்ளேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடெண்டை ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ டிவைடெண்டை வந்து ஃபுல்லாக, அதாவது டிவைடெட் இப்போ எங்கே ரிசைட் பண்ணியிருக்குது அப்படின்னா ரிமைண்டர் ரெஜிஸ்டரில் ரிசைட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ நம்ம எதை ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரிமைண்டர் ரெஜிஸ்டரை ஷிஃப்ட் பண்ணுவோம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே வந்து என்ன வேல்யூ நம்ம ரிமைண்டர் ரெஜிஸ்டரில் வந்து நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடண்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி லெஃப்ட் பார்ட்டில் லெஃப்ட் பார்ட்டில் வந்து ஃபுல்லாக 0s ப்ளேஸ் பண்ணியிருப்போம், ரைட் பார்ட்டில் தான் வந்து டிவைடண்டோட பிட் வேல்யூஸை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது, அதாவது டிவைடண்டையும் ஷிஃப்ட் பண்ண, டிவைடண்டை வந்து லெஃப்ட் பார்ட் வழியும் நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம், அதாவது லெஃப்ட் பார்ட்டையும் சேர்த்து ஷிஃப்ட் பண்ணணும். சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அந்த ஷிஃப்டிங் வந்து இருக்கும். ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிளில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ரீஃபாக புரியும். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வழக்கம் போல் சொன்னது தான், எப்போவுமே வந்து ஒரு டிவிஷன் ப்ராசஸை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைடெண்டு வந்து டிவைசரை விட பெருசாக இருக்கணும். அதாவது இப்படி மாற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா டிவைசருன்ற ஒரு ஆப்ரண்ட் வந்து டிவைடெண்டை விட சின்னதாக இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் ஓகே ஆகிடுச்சு, இது வெரிஃபை ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து இது ஒரு பேசிக் கண்டிஷன். இந்த ஆஸ் யூஷுவலாக வந்து நம்ம எல்லா எப்பவுமே எடுத்துக்கிற நம்பரை வந்து டிவைடெண்டை பெருசாகவும் டிவைசர் சின்னதாகவும் தான் நம்ம எடுப்போம். ஸோ இதை வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்சிடரேஷன் முன் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோர்த் பாயிண்டில் இன்னொரு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சப்ட் அண்ட் டிவைசர் பிட்ஸ், அதாவது நம்மளோட டிவைசர் பிட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த டிவைசர் பிட்ஸை நல்லா கவனிங்க ரிமைண்டரோட லெஃப்ட் போர்ஷனில். ஓகேங்களா, லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூவில் சப்ராக்ட் ஆகணும். அந்த வரக்கூடிய ரிசல்ட் சப்ராக்ட் பண்ணக்கூடிய சப்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம எங்கே போய் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதே லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டர் ரிஜிஸ்டர்லேயே வந்து நாம் சேவ் பண்ணணும். ரைட் போர்ஷனில் இருக்கிற பார்ட் வந்து அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டவுன் ஆகினே வரும். நம்மளோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டர் ரிஜிஸ்டரில் தான் இருக்கும். ஸோ இந்த முதல்ல வந்து இந்த சப்ராக்ஷன் ப்ராசஸை பர்ஃபார்ம் பண்ணிடணும். எந்த பாயிண்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்த் பாயிண்டில். ஸோ ஃபிஃப்த் பாயிண்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே பண்ணோம் இல்லையா, ஃபோர்த் பாயிண்டில் பண்ணி சப்ராக்ஷன் பண்ணி ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம அதே லெஃப்ட் போர்ஷன்லேயே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருமோ இல்லையா, அந்தல வந்து அந்த வேல்யூவோட சைன் பிட், அதாவது MSB பிட் வந்து 1 இருக்கிற பட்சத்தில்
இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டர் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது, அதாவது ஜீரோவோட கம்மியாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து சில ரூல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனில் படிக்கும்போது நம்ம பார்த்துருப்போம். நெகட்டிவ் ரிமைண்டர்ஸ் வில் நாட் பி அக்செப்டபிள் இன் த டிவிஷன் ப்ராசஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மறுபடியும் வந்து இதை பழைய வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணணும், ரீஸ்டோர் பண்ணணும். அதாவது இதே லெஃப்ட் போர்ஷனில் ப்ரீவியஸ் வேல்யூ என்ன இருந்ததோ அந்த வேல்யூக்கு நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டர் கூட நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் நம்மளோட டிவைஸரை வந்து ஆட் பண்ணணும். அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைஸரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை குவேஷன் ரிஜிஸ்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பிட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அந்த வரக்கூடிய அந்த ரீஃபில் அந்த வேக்கன்ட் பிளேஸ் இருக்குது இல்லையா, அந்த வேக்கன்ட் பிளேஸில் வந்து நம்ம என்ன ரீஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த வரக்கூடிய அந்த வேக்கன்ட் பொசிஷனுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன அப்படி எதை வச்சு டினோட் பண்ணுறாங்க, என்ன எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நமக்கு வந்து டினோட் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, Q0 அப்படின்ற ஒரு வேரியபிளை வச்சு நமக்கு டினோட் பண்ணி காட்டுறாங்க. அதாவது அந்த ஃபஸ்ட் பொசிஷனை வந்து Q0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதில் வந்து நம்ம ஜீரோ பிளேஸ் பண்ணோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது வரக்கூடிய அந்த அந்த பர்டிகுலர் வேக்கன் பாயிண்ட்டில் வேக்கன் பிளேஸ் வந்து வேக்கன் பிளேஸில் வந்து Q0னு சொல்கிறாங்க. அந்த Q0க்கு வந்து ஜீரோன்னு வந்து நாம் செட் பண்ணோம். இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டர் வந்து லெஸ் தேன் ஜீரோ, ரிமைண்டர் வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கும்போது மட்டும்தான் வந்து Q0க்கு வந்து ஜீரோ கொடுக்கும். சப்போஸ் ரிமைண்டர் வந்து ஜீரோவோட பெருசாக இருக்குது, ஜீரோ வந்து ஒரு ரிமைண்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்குது, எபோ ஜீரோவோட எபோ நம்பராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இதே Q0க்கு வந்து நம்ம என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 செட் பண்ணணும். இப்போ இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 6th ஸ்டெப்பில் அந்த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ரிமைண்டர் வேல்யூவோட MSP பிட் வந்து ஜீரோன்னு வந்துருச்சு, அதாவது சைன் பிட் வந்து ஜீரோன்னு வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டர் வேல்யூ வந்து ஜீரோவோட பெரிய வேல்யூ, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ வந்துருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் ப்ராசஸில் அக்செப்டபுள். ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து நம்ம டிவிஷன் ப்ராசஸோட ரூல்ஸ்லாம் நமக்கு தெரியும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ரிமைண்டர் வந்து எல்லாத்தையும் அக்செப்டபுள் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிது அப்படின்னா, பாசிட்டிவ் வேல்யூ, இந்த பாசிட்டிவ் வேல்யூ வந்து நமக்கு அக்செப்டபுள் 1. ஸோ அதனால் வந்து நம்ம இங்கே எந்த வித ரீஸ்டோர் ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த காஷன் ரிஜிஸ்டரை 1 பிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு, வரக்கூடிய அந்த வேக்கன்ட் பொசிஷன் Q0 இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இந்த டிவிஷன் ப்ராசஸோட இந்த ஸ்டெப்ஸ், அதோட 3, 4, 5, 6 அப்படின்றது இல்லையா, இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம 32 இட்டரேஷன் பண்ணோம். ஒன்ஸ் வந்து இந்த 32 இட்டரேஷன் வந்து ரீச் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வரக்கூடிய அந்த லாஸ்ட்டு ஸ்டெப், அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் வரக்கூடிய அந்த கொஷன் காலம் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் வழி இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா, ரிமைண்டரோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அது லெஃப்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ தான் என்ன அது அப்படின்னு பார்த்தா, நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்டு ரிமைண்டர் அண்டு கொஷன். ஏன்னா இது கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிவிஷன் ப்ராசஸை குவிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அனுகாரத்தோட ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்லைடில் இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அனுகிறதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கணுன்றதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் நமக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃப்ளோ சார்ட்டை வந்து நம்ம இந்த செகண்ட் வெர்ஷன்ஸுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வரக்கூடிய டிவைசர், அந்த டிவைடண்ட் வந்து டிவைடண்டோட சின்னதாக இருக்கணும் அப்படின்ற கண்டிஷன்ஸோடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கண்டிஷனில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொசீட் பண்ணலாம். சப்போஸ் வந்து அதில் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம், டிவைசர் வந்து டிவைடண்ட் விட சின்னதாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டிவைசர் வந்து டிவைடண்ட் விட சின்னதாக இருக்குது, ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிவிஷன் ப்ராசஸை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டர் ரிஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம். ஆல்ரெடி வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது, இந்த ரிமைண்டர் ரிஜிஸ்டர் வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது ரிமைண்டரோட ரைட் பொசிஷனில் நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டிவைடண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் ரிஜிஸ்டர் வந்து நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த ஷிஃப்டிங்கை வந்து வெறும் ரைட் பொசிஷனை மட்டும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் பொசிஷனை வந்து ஷிஃப்ட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ ஷிஃப்டிங்ஸ் ஃபார் போத் ரைட் அண்டு லெஃப்ட் பார், அதாவது ஷிஃப்டிங்கை வந்து ரைட் பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் பொசிஷனில் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ இப்படி தான் வந்து இந்த லெஃப்ட் ரிமைண்டர் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஏன்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட டிவைசர் இருக்குது இல்லையா, டிவைசரோட டிவைசர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்த ரிமைண்டரோட லெஃப்ட் பார்ட் இருக்குல்ல, லெஃப்ட் பார்ட் கூட மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு வரக்கூடிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதே லெஃப்ட் பார்ட்டில் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டோர் பண்ணிடணும். ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு ஒரு பார்ஷியல் ரிமைண்டர் கிடச்சிருக்கோம். அந்த பார்ஷியல் ரிமைண்டரோட சைன் பிட் வேல்யூ அதாவது எம்எஸ்பி பிட் வேல்யூ என்ன இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அது ஒன்றாக இருந்தால் ரிமைண்டர் வந்து நெகட்டிவில் வந்துருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் அது ஜீரோவாக இருந்தால் ரிமைண்டர் வந்து பாசிட்டிவில் வந்துருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து ரிமைண்டர் வந்து நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னா அதாவது ஜீரோவோட லெஸ் தனாக இருக்கும் ரிமைண்டர் வேல்யூ. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ ரிமைண்டர் வந்து ஜீரோவோட பெருசாக அதாவது பாசிட்டிவ் வேல்யூவாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். சப்போஸ் வந்து ரிமைண்டர் வந்து ஜீரோவோட லெஸ் தன் வேல்யூ அதாவது ரிமைண்டர் வந்து நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூவில் நான் அப்படி அக்செப்டபிள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதாவது சப்ராக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்ததோ அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தோம்னா ஸ்டோர் பண்ணணும். இது பண்ண இது நல்லா கவனிங்க, இந்த ஜாபை வந்து நம்ம வந்து லெஃப்ட் பார்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம அந்த வேல்யூ பண்ணிக்கணும், ரைட் பார்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூக்கும் அப்படியே கண்டினியூஸ் ஆகினு வரும். ஸோ ரீஸ்டோர் பண்ணும்போது எப்படி ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கரண்ட்டாக வந்திருக்கு இல்லையா அந்த பார்ஷியல் ரிமைண்டர் வேல்யூ அதாவது நெகட்டிவில் வந்திருக்கு இல்லையா, அந்த வேல்யூ நம்ம அந்த வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட டைவைசர் அடிஷன் பண்ணுறது மூலமாக இந்த இந்த லெஃப்ட் போர்ஷனோட ப்ரீவியஸ் வேல்யூ அதாவது ஒரிஜினல் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் ரீஸ்டோர் பண்ணிடலாம். ரீஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கோஷன் ரிஜிஸ்டரை ஒன் பிட் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு ஃபியூ நாட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ செட் பண்ணிடணும். ஸோ இது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து நெகட்டிவ் வேல்யூ அதாவது ஜீரோவோட லெஸ்ஸனாக இருக்கும்போது மட்டும்தான் வந்து இந்த ஜாபை பண்ணும். சப்போஸ் வந்து ஜீரோவோட பெருசாக இருக்குது ரிமைண்டரோட வேல்யூ ஜீரோவோட பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாசிட்டிவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஜீரோவோட பெருசாக இருக்குது ரிமைண்டர் வேல்யூ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வித ரீஸ்டோரேஷன் ஆப்ரேஷனும் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் கொஷன் ரிஜிஸ்டரை வந்து ஒன் பிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த க்யூ நாட் வரக்கூடிய அந்த வேக்கன் பொசிஷன் க்யூ நாட் இருக்குது இல்லையா அதுக்கு வந்து ஒன்னை செட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் இப்போ எத்தனை முறை நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 32 இட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சப்போஸ் 32 இட்ரேஷன் இன்னும் முடியல அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மறுபடியும் எங்கேருந்து ப்ரொசீட் பண்ணினே வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரிமைண்டர் லெஃப்ட் பண்ணோம் இல்லையா அதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ப்ரொசீட் பண்ணினே வரணும். சப்போஸ் நம்மளோட இட்ரேஷன்ஸ் 32 seconds வந்து 32 seconds இட்ரேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த இட்ரேஷனில் தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்ட் ரிமைண்டரும் எக்ஸாக்ட் பர்சன்ட் வேல்யூ நமக்கு கிடைக்கும். ஸோ 32 seconds ரிட்ரேஷனை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏசனா நம்ம என்ன பண்ணணும் இந்த டிவிஷன் ப்ராசஸை ஃபிட் பண்ணிடலாம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் இந்த இதில் ரிமைண்டர் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணுற ப்ரொசீஜர் இல்லையா அதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டெப்ஸை ப்ரொசீட் பண்ணிடணும். 32 seconds நம்ம ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த டிவிஷன் ப்ராசஸில் நமக்கு ரிமைண்டர் வரும் கொஷின் நமக்கு கிடைச்சிடும். ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு நாம் வெளியே வந்துடலாம். இங்கே இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் தரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாம்பிளில் டிவிடெண்டாக 10 டிவைசராக வந்து 3 எடுத்துக்க போகிறோம். எடுத்துக்கிட்டு இந்த டிவிடெண்ட் 10 இந்த டிவைசர் 3 வந்து பைனரியில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். பைனரியில் கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டிவைசர் 10 1010 வேல்யூ பைனரியில் கிடைக்கும், இந்த டிவைசர் 3 0011 அப்படின்ற வேல்யூ பைனரியில் கிடைக்கும். ஸோ இங்கே இந்த டிவிஷன் ப்ராசஸை நான் ஒரு டேபிளேஷன் மூலமாக பர்ஃபார்ம் பண்ணி கட்ட போகிறேன். இந்த டேபிளேஷனில் இந்த டேபிள் ஹெட்டருக்கு தேவையான கண்டென்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இட்டரேஷன் காலம் இருக்கும், செகண்ட் வந்து ஸ்டெப்ஸ் காலம் இருக்கும், தேர்டு வந்து கொஷன் காலம் இருக்கணும், ஃபோர்த்தில் வந்து ரிமைண்டர் காலம் இருக்கும். அந்த ரிமைண்டர் காலம் ரெண்டு பார்ட்டாக பிரித்து வச்சிருக்கோம். லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் வந்து ரைட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் அப்படின்னு பிரித்து வச்சிருக்க போகிறோம். ஸோ அடுத்து ஜீரோ இனிஷியல் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு காலம் இருக்கு இல்லையா, அந்த மூணு காலத்துக்கு வந்து இனிஷியல் வேல்யூஸ் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இனிஷியல் வேல்யூவில் வந்து கொஷனுக்கு வந்து 0 செட் பண்ண போகிறோம், லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டருக்கு வந்து 0 செட் பண்ண போகிறோம், ரைட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டருக்கு வந்து 1010 அப்படின்ற நம்மளோட டிவிடெண்ட் அதாவது 10 பைனரி வேல்யூ வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இட்ரேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம இட்ரேஷன்ஸ் எத்தனை நான் இட்ரேஷன்ஸ் நான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா 4 பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து 2 4-bit நம்பர் கிடையாது தான் வந்து இந்த டிவிஷன் ப்ராசஸாக பர்ஃபார்ம் பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம 4 பண்ணி ஆகணும். ஸோ சப்போஸ் வந்து நான் வந்து 2 5-bit நம்பர் கிடையாது இந்த டிவிஷன் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து 5 பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து 2 4-bit கிடையில 4-bit பைனரி நம்பர் கிடையாது இந்த டிவிஷன் ப்ராசஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால நம்ம 4 பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு இட்ரேஷன்ஸுக்கு வந்து 4 இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ்னால் ஸோ இப்போ ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக அந்த 4 பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட் இட்ரேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் ரிஜிஸ்டரை நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது ரைட் போர்ஷனை மட்டும் பண்ணிவிட்டு லெஃப்ட் போர்ஷனை பண்ணாமையோ லெஃப்ட் போர்ஷனை மட்டும் பண்ணிவிட்டு ரைட் ஷிஃப்ட் போர்ஷனை வந்து பண்ணாமல் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் இஸ் காமன் ஃபார் போத் த போர்ஷன். ஸோ அதனால் வந்து ஷிஃப்டிங் வந்து ரைட்டில் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட்டில் முடிக்கணும். ஸோ எப்படி ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த
செகண்ட் ரோவில் காட்டியிருப்பான். ஸோ கலரும் பண்ணியிருப்பான், அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டர் கூட நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட டிவைசரை சப்ராக்ட் பண்ணுவோம். நான் டிவைசரை சப்ராக்ட் பண்ணுறதுக்காக டிவைசரோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து இந்த தேர்ட் ரோவில் போட்டிருப்பேன். ஸோ கரெக்டாக லெஃப்ட் போர்ஷனில் மட்டும்தான் அது போட்டிருப்போம். ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் நான் டிவைசர் போடுறோம்னா அங்கெல்லாம் வந்து நாங்கள் ப்ளூவில் மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அங்கே சப்ராக்ஷன் நடக்குது, டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் சப்ராக்ஷன் நடக்குது. ஆனால் இங்கே நான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் போட்டதுனால நான் முன்னே இருந்த அந்த லெஃப்ட் போர்ஷனோட வேலையை கூட நாங்கள் என்ன பண்ணலாம், அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அடிஷன் மூலமாக இங்கே சப்ராக்ஷன் நடக்குது, இன்டெரெக்டாக சப்ராக்ஷன் நடக்குது. ஸோ இங்கே எங்கள் சப்ராக்ஷன் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1110 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. இந்த வேல்யூவோட எம்எஸ்பி பிட்டில் சைன் பிட்டில் ஒரு 1 இருக்குது இல்லைங்களா, அந்த 1 நான் என்ன பண்ணியிருப்பேன், அண்டர்லைன் பண்ணி எம்எஸ்பி பிட்லாம் நான் என்ன பண்ணிடுவேன், ரெட் கலரில் அண்டர்லைன் பண்ணி காட்டியிருப்பேன். இதெல்லாம் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வந்திருக்கிற ரிமைண்டர் வேல்யூவோட சைன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே இந்த 1 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வந்திருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. அதாவது ரிமைண்டர் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூவில் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெகட்டிவ் ரிமைண்டர்ஸ் வில் நாட் பி அக்செப்டபுள். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டரோட அதாவது இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த ரிமைண்டரோட வேல்யூவோட போர்ஷனோட வேல்யூவை நம்ம பழைய வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம், ரீஸ்டோர் பண்ணோம். அதாவது ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேல்யூ கிடச்சிது இல்லையா, 0001 அந்த வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணோம், ரீஸ்டோர் பண்ணோம். ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இது கூட என்ன பண்ணணும், நம்மளோட டிவைசரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். டிவைசர் ஆட் பண்ணும்போது டிவைசரோட டேரக்ட் வேல்யூவை நம்ம ஆட் பண்ணலாம். அதாவது 0011 டேரக்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 0001 வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ மற்ற வேல்யூஸ் சைடில் இருந்தால் இந்த கொஷன்ட் வேல்யூஸு, இந்த ரைட் போர்ஷனோட வேல்யூஸ் எல்லாமே என்ன பண்ணணும், அப்படியே மேலே இருக்கிறத அப்படியே கீழே கெட் டவுன் பண்ணிட்டு வரணும். ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோஷன் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த வரக்கூடிய வேக்கன் பொசிஷன் க்யூ நாட்டில் நம்ம 0 ஆட் பண்ணணும். ஸோ மீதிலாம் வந்து மேலே இருக்கிறத அப்படியே கெட் டவுன் பண்ணணும். ஸோ இதோட வந்து ஃபஸ்ட் இட்ரேஷன் முடிஞ்சுது. செகண்ட் இட்ரேஷனில் ஸ்டார்ட் பண்ணணும். செகண்ட் இட்ரேஷன் இதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ணணும், இப்போ இருக்கிற கரண்ட் ரிமைண்டர் ரிஜிஸ்டரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் எப்படி நடக்குதுன்றத நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இங்கே ஸ்க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்படியே டேரெக்டாக வந்து செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். இதே மாதிரி தான் செகண்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும், டிவைசரை வந்து அந்த லெஃப்ட் போர்ஷனோட வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது டூஸ் காம்ப்ளிமெண்ட்டாக மாற்றி நான் என்ன பண்ணுவேன், ஆட் பண்ணிடுவேன். ஸோ ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்ரெடி வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் வேல்யூவில் நமக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லெஃப்ட் போர்ஷனுக்கு வந்து 0010 வேல்யூ நமக்கு கிடச்சிருக்குது. அது கூட இந்த டிவைசரோட வேல்யூவை நான் ஆட் பண்ண போகிறேன். அதாவது டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். டேரெக்ட் இங்கே வந்து இன்டெரெக்டாக வந்து நம்ம இங்கே டேரக்ட் சப்ராக்ஷனும் பண்ணலாம். இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கனா, இன்டெரக்ட் சப்ராக்ஷன் நடக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூஸ் காம்ப்ளிமெண்ட்டில் மாற்றி நான் இங்கே வந்து அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ராக்ஷன் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் இன்டர்னலாக புரிஞ்சிக்க வேண்டியது. இங்கே ஆஃப்டர் சப்ராக்ஷன் மூலமாக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 1111 அப்படின்ற ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய இந்த எம்எஸ்பி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த 1 நமக்கு என்னது இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, வந்திருக்கிறது இந்த தடவையும் வந்திருக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ரிமைண்டர் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, வழக்கம் போல் தான் இந்த நெகட்டிவ் வேல்யூ ஆஃப் ரிமைண்டர் வில் நாட் பி அக்செப்டபுள். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ரீஸ்டோர் பண்ணி ஆகணும். ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூவை கூட இப்போ கரண்ட் ரிமைண்டரில் இந்த லெஃப்ட் போர்ஷனில் இருக்கிற இந்த வேல்யூவில் நமக்கு என்ன கிடைக்குது, இந்த 1111 அப்படின்ற வேல்யூ இருக்குது இல்லையா, இதுவும் கூட நம்மளோட டைரக்ட் டிவைசர் வேல்யூ இருக்குது இல்லையா, அந்த 0011 அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டேரெக்டாக வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய வேல்யூ கிடைக்கும் லெஃப்ட் போர்ஷனில். அதாவது செகண்ட் இட்ரேஷனில் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டர் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வேல்யூ வந்தது இல்லையா, 0010 வேல்யூ, அந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகும், இங்கே மறுபடியும் ரீட்டர்ன் ஆகும். ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய வேல்யூ அதே லெஃப்ட் போர்ஷன்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா. இப்போ தேர்ட் ஸ்டெப் வந்து முடிஞ்சது. ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோஷன் ரிஜிஸ்டர் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த வரக்கூடிய அந்த வேக்கன் பொசிஷன் க்யூ நாட்டில் நம்ம க்யூ நாட்டுக்கு 0 வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இதோட வந்து செகண்ட் இட்ரேஷன் முடிஞ்சது. ஸோ மற்ற வேல்யூஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோமோ அங்கே மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மற்ற வேல்யூஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே கெட் டவுன் பண்ணிக்குவோம். ஸோ தேர்ட் இட்ரேஷன் பார்ப்போம். தேர்ட் இட்ரேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தா, வழக்கம் வரலாம் ஷிஃப்ட் லெஃப்ட் ரிமைண்டர் ரெஜிஸ்டர். எப்படி ரிமைண்டர் ரெஜிஸ்டர் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் வந்து 0010 அப்படின்னு இருக்கும், இந்த பக்கம் 1000 இருக்கும். அது வந்து இப்போ தேர்ட் இட்ரேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணேன்னா, இப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 0101 அப்படின்னு ஒரு வேல்யூவும், அந்த பக்கம் ரைட் பொசிஷனில் ஃபுல்லாக வந்து 40 நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த வேல்யூ கூட நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டிவைசரை சப்ராக்ட் பண்ணுவோம். வழக்கம் போல் இப்போ டிவைசரை சப்ராக்ட் பண்ணுறதுக்காக டிவைசரை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால எனக்கு இங்கே இன்டெரெக்டாக சப்ராக்ஷன் நடக்குது.
ஸோ அந்த சப்ராக்ஷனில் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0010 அப்படின்ற ஒரு வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ இதனோட சைன் பிட்டை நான் வந்து அதாவது எம்எஸ்பி பிட்டை வந்து நான் வந்து ரெட் கலரில் மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். இந்த சைன் பிட்லேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாசிட்டிவ் ரிமைண்டர்ஸ் இஸ் அக்செப்டபிள் ஒன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இட்ரேஷனில் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து எந்தவித ரீஸ்டோர் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் மேலே இருக்கிற வேல்யூஸ் அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன் கீழே கெட் டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப்பில் அப்படியே வந்து பேஷண்ட் ரெஜிஸ்டரை வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த கியூ நாட் வருது இல்லையா அந்த ஒரு வேக்கன்ட் பொசிஷன் கியூ நாட் வருது அங்கே வந்து நான் ஒன்னை ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்காக நான் ஒன்னை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சைன் பிட்டில் அதாவது வந்திருக்கிற அந்த பார்ஷியல் நம்பரோட சைன் பிட்டில் வந்து 0 வந்துருக்கனால அது ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டர். ஸோ எங்கெல்லாம் பாசிட்டிவ் ரிமைண்டர் நமக்கு வந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன் கியூ நாட்டுக்கு ஒன்னை ப்ளேஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கெல்லாம் நெகட்டிவ் ரிமைண்டர் வந்து இண்டிகேட் ஆகுது அங்கெல்லாம் வந்து நான் கியூ நாட்டுக்கு வந்து 0 ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ தேர்ட் இட்ரேஷனில் ஃபோர்த் ஸ்டெப்பு முடிஞ்சுது. ஸோ இதே மாதிரி ஃபோர்த் இட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபோர்த் இட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவேன் ஷிஃப்ட் ஆஃப் த ரிமைண்டர் ரேஞ்சு கரண்ட்டாக வந்து இப்போ ரிமைண்டர் ரேஞ்சில் என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் லெஃப்ட் பண்ணும்போது ப்ரீவியஸில் என்ன வேல்யூ இருந்தது ப்ரீவியஸ் அதாவது தேர்ட் இட்ரேஷனில் ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன வேல்யூ இருந்தது அப்படின்னா 0010 அந்த பக்கம் ரைட் பொசிஷனில் 4 0 இருந்தது. இப்போ இங்கே ஃபோர்த் இட்ரேஷனில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0100 அந்த பக்கம் ரைட் பொசிஷனில் 0000 வேல்யூ இருக்கும். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற வேல்யூ. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் இதுவும் கூட இந்த வேல்யூ கூட அதாவது லெஃப்ட் போர்ஷன் லெஃப்ட் போர்ஷனில் இருக்கிற வேல்யூ கூட மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் டிவைசரை சப்ராக்ட் பண்ண போகிறேன். என்ன டிவைசர் வந்து டிவைசரை டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து இங்கே போட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இன்டெரெக்டாக இங்கே சப்ராக்ஷன் நடக்குது இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஸோ இப்போ டூ காம்ப்ளிமெண்ட் அடிஷன் பண்ணுறதுனால எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0001 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது. ஸோ அதனால் எம்எஸ்பி பிட்டை நான் ரெட்டில் மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்திருக்கிற இந்த பார்ஷியல் ரிமைண்டரோட சைனை தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ என்ன சைன் இண்டிகேட் பண்ணுது இந்த 0 அப்படின்னு பார்த்தோன்னா வந்திருக்கிற பார்ஷியல் ரிமைண்டர் ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டர் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்ததுனால நமக்கு என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பில் எந்த வித ரீஸ்டோர் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பாசிட்டிவ் ரிமைண்டர் வருதுனாலே அது வந்து 0 பெருசாக இருக்குது அப்படின்றத நான் இந்த சைட்லலாம் வந்து ரெட் கலரில் ரிமைண்டரோட ஸ்டேட்டஸை வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன். நெகட்டிவில் வந்து லெஸ் தென் 0 மார்க் பண்ணியிருப்பேன். பாசிட்டிவ்ல வந்து கிரேட்டர் தென் 0 மார்க் பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இங்கே நமக்கு என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் ரிமைண்டர் அதாவது வந்து ரிமைண்டர் வந்து 0 பெரிய வேல்யூவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த வித ரீசோலூஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ அதனால் வந்து ரோங்கில் இருக்கிற அதாவது மேலே இருக்கிற அதோட ப்ரீவியஸ் அதாவது அப் ஸ்டேஜில் இருக்கிற வேல்யூஸை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படியே கெட் டவுன் பண்ணிக்க போகிறேன். கெட் டவுன் பண்ணிவிட்டு ஃபோர்த் இட்ரேஷனோட ஃபோர்த் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கியூ நாட்டுக்கு வந்து என்ன வேல்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1 வந்து நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். அதாவது 1 ப்ளேஸ் பண்ண எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0011 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இந்த பக்கம் இருக்கிற வேல்யூ நம்ம அப்படியே கெட் டவுன் பண்ணி வரோம். ஸோ அந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் அந்த கொஷன்ட்ரீஸில் ஷிஃப்டிங் ப்ராசஸ் பண்ணதை வந்து நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணிடுவேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் எப்படி இங்கே ஷிஃப்ட் லெஃப்ட் ஷிஃப்ட் நடந்தது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபோர்த் இட்ரேஷனோட என் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இந்த என் ஸ்டேஜில் இருக்கிற இந்த கொஷின் காலமில் என் ஸ்டேஜில் அதாவது லாஸ்ட்டு செல்லில் நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் கொஷின். அதே மாதிரி இந்த லெஃப்ட் போர்ஷனோட லாஸ்ட்டு செல் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதோ லாஸ்ட் ரோ வேல்யூ நமக்கு என்ன இருக்குதோ அதுதான் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் ரிமைண்டர் வேல்யூ. ஸோ அது இந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இங்கே வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கொஷின் ரிஜிஸ்டர் வந்து நமக்கு கொஷின் ரிஜிஸ்டரில் நமக்கு கொஷின் 3 இந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் ரிமைண்டரில் வந்து நமக்கு ரிமைண்டர் வேல்யூ 1 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய கொஷின் வேல்யூ ரிமைண்டர் வேல்யூ என்ன அப்படின்னா கொஷின் 3 ரிமைண்டர் 1 நமக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டெசிமல் நார்மலாக வந்து ஒரு இந்த 10/3 வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். இது சிம்பிள் இந்த சிம்பிள் ப்ராசஸ் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி டெசிமலில் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக நமக்கு கொஷின் 3 ரிமைண்டர் 1 நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வந்து இங்கே வந்திருக்கிற வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரியலன்னா நான் பின்வரும் ஸ்லைட்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷனோட பேப்பர் ஒர்க் நான் பண்ணியிருப்பேன். ஸோ அது மூலமாக வந்து நீங்கள் இதை இன்னும் ஈஸியஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே இந்த ஸ்லைடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த டேபிளேஷன் டிவிஷன் ப்ராசஸ் அந்த டிவிஷன் ப்ராசஸ் இங்கே
paperwork explanation பார்க்க போறோம். சோ இங்க நம்ம என்ன அங்க அந்த டேபிள்ஷன் சொன்ன மாதிரி தான் அந்த டேபிள்ஷன் சொன்னது தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இங்க டிவைடண்ட நம்ம என்ன எடுத்துறோம் அப்படினா 10 எடுத்துறோம். 10 ஓட பைனரி ஃபார்ம் வந்து 1010. டிவைசரா வந்து நம்ம என்ன எடுத்துறோம்னா 3 எடுத்துறோம். 3 ஓட பைனரி ஃபார்ம் வந்து 0011. சோ ஃபர்ஸ்ட் இனிஷியலைசேஷன் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம் அப்படி பார்த்தோம்னா குவெஷன் காலமே நம்ம என்ன பண்ணுவோம் 0 ஆ செட் பண்ணுவோம். டிவைடண்ட எங்க செட் பண்ணுவோம் அப்படினா ரைட் பார்ட் ஆஃப் ரிமைண்டரில் நம்ம செட் பண்ணுவோம். அந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த ரிமைண்டர் வந்து நம்ம ஜீரோஸால் ஃபில் பண்ணிடணும். ஸோ இட்டரேஷன் ஒன்னில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிஃப்ட் லெஃப்ட்டை ரிமைண்டர் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஷிஃப்ட் லெஃப்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிமைண்டர் ரெஜிஸ்டர் ஷிஃப்ட் லெஃப்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வயா ரைட் டு லெஃப்ட் பண்ணணும். அதாவது மொத்தமாக சேர்த்து தான் பண்ணணுமே தவிர லெஃப்ட் பார்ட்டாகவோ தனியாக லெஃப்ட் பார்ட் தனியாகவோ இல்லை ரைட் பார்ட் தனியாகவோ ஷிஃப்ட் பண்ண மாட்டோம். மொத்தமாக லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் வந்து மொத்தமாக நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஷிஃப்டிங் எப்படி நடக்குது அப்படின்றது இங்கே பிஃபோர் ஷிஃப்டிங் ஆஃப்டர் ஷிஃப்டிங்னு நான் இங்கே மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். பிஃபோர் ஷிஃப்டிங்கில் இப்படி இருந்த வேல்யூ ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகுது. ஸோ கன்வெர்ட் ஆக அந்த ஷிஃப்டிங் நடக்கிறத வந்து நான் கலர் மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஷிஃப்டிங்க்கு வந்து 0000 1010 இருக்கிற வேல்யூ வந்து ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் 0001 0100 அப்படின்னு நமக்கு மாறுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் பார்ட் இருக்குது, அதாவது இந்த 0001 இல்லையா, இந்த லெஃப்ட் பார்ட்டு கூட நான் என்ன பண்ண போகிறேன் நம்மளோட டிவைசரை வந்து சப்ராக்ட் பண்ண போகிறேன். டிவைசரை சப்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட டிவைசர் 0011 வேல்யூ இருக்குது இல்லையா, அதனோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் இங்கே அடிஷன் பண்ண போகிறோம். அடிஷன் பண்ணால் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0001 0 வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 0001 0 இந்த ஃபஸ்ட் எம்எஸ்டி பிட் இருக்குது இல்லையா, அந்த ஒன்று இந்த ஒன்று என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு நெகட்டிவ் ரிமைண்டர் அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதை மறுபடியும் பழைய வேல்யூ இந்த 0001 இருக்குது இல்லையா அந்த வேல்யூக்கு நம்ம ரீஸ்டோர் பண்ணி, ஏன்னா வந்து நெகட்டிவ் ரிமைண்டர் நாட் பி அக்செப்டபிள். ஸோ ஓகே, இப்போ இந்த செகண்ட் ஸ்டெப் ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டூஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன் மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இங்கே சப்ராக்ஷன் நடக்குது, அதை வந்து நம்ம அடிஷன் ஃபார்மில் நம்ம பண்ணுறோம். அதை வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நம்மளுக்கு டேரக்ட் சப்ராக்ஷன் ப்ராசஸ் ஈஸியாக இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் இந்த 0011 நீங்கள் இங்கே போட்டு இந்த வேல்யூ கொண்டு வரணும். ரெண்டுத்துக்குமே வந்து சேம் வேல்யூ தான் வரும். ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 0001 0 இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணணும் பழைய வேல்யூ நம்ம ரீஸ்டோர் பண்ணணும். எப்படி ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்திருக்கிற இந்த நெகட்டிவ் ரிமைண்டர் வேல்யூ இருக்கிறது இந்த 0001 0 அந்த 0001 0 கூட நாம் இந்த 0011 அதாவது நம்மளோட ஆக்சுவல் டிவைசரை நம்ம என்ன பண்ணுவோம் நார்மல் அடிஷன் பண்ணுவோம். அந்த அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பழைய அந்த லெஃப்ட் பார்ட்டோட பழைய 0001 அப்போ ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் வந்த ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா 0001 அந்த வேல்யூ நமக்கு மறுபடியும் இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா குவஷன் ரிஜிஸ்டரை 1 பிட் என்ன பண்ணணும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு க்யூ நாட்டோட வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 செட் பண்ணோம். க்யூ நாட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவஷன் ரிஜிஸ்டரில் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்யூ நாட் சொல்லுவோம். ஸோ லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டும்போது ஸோ இந்த இந்த லாஸ்ட்டில் இருக்கிற 3 0 வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் ஆகிடும். ஸோ இந்த இடம் அந்த க்யூ நாட்ன்ற வேக்கண்ட் அந்த இடம் வந்து என்னவும் வேக்கண்ட் ஆகும். ஸோ அந்த க்யூ நாட்ன்ற அந்த வேக்கண்ட் பொசிஷனில் நம்ம என்ன ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 0 ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ஃபைனலாக வந்து ஃபஸ்ட் இட்ரேஷனில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா குவெஷன் வந்து 0000 லெஃப்ட் பார்ட்டில் வந்து 0001 வேல்யூ ரைட் பார்ட்டில் வந்து 0100 வேல்யூ நமக்கு ஃபஸ்ட் இட்ரேஷனில் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும். ஸோ அடுத்தது வந்து நெக்ஸ்ட் இட்ரேஷன் பார்ப்போம். நெக்ஸ்ட் இட்ரேஷனில் வந்து இட்டரேஷன் 2 இது. இட்டரேஷன் 2 வந்து இதே சேம் ப்ராசஸ் தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ரிமைண்டர் வேல்யூ இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இப்போ நமக்கு கரண்ட் ரிமைண்டர் வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் இட்டரேஷனில் வந்த லாஸ்ட் வேல்யூ, அதாவது இந்த 0001 0100 அந்த வேல்யூ தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இட்டரேஷன் 2. ஸோ பிஃபோர் ஷிஃப்டிங்கில் இந்த 0001 ரைட் ஷிஃப்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து போகிறோம் 0100 வேல்யூ இருக்குது, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 0001 வேல்யூ இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் 0100 வேல்யூ இருக்குது. இது அப்படியே நம்ம மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணணும். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் 0010 இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து 1000 வேல்யூவும் கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் கூட நம்ம என்ன பண்ணணும் டிவைசரை சப்ராக்ட் பண்ணணும். எந்த பார்ட்டு நம்மளோட டிவைசரை சப்ராக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஃப்ட் பார்ட் கூட தான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணும்போது இது என்ன 1100 வேல்யூ வந்து எதனோட அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவைசரோட டூஸ் கம்ப்ளீட். ஏன்னா இங்கே நான் வந்து
divisor வந்து இந்த left part ஓட value ஓட value கூட நான் separate பண்றதுக்காக நான் வந்து two's complement மாத்தி இங்க addition perform பண்றேன் so addition perform பண்ற indirect-ஆ வந்து addition நான் direct-ஆ வந்து addition perform பண்ற மாதிரி இருக்கறதால indirect-ஆ வந்து இங்க என்ன நடக்குது அப்படி பார்த்தோம்னா subtraction process நடக்குது so இங்க என்ன subtraction பண்ணதுக்கு அப்புறம் என்ன value கிடைக்குது அப்படி பார்த்தோம்னா 1111 அப்படிங்கற ஒரு value கிடைக்குது so இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடுல பார்த்தோம்னா அந்த வேல்யூ அந்த ரைட் பர் ரைட் பார்ட்ல இருக்கிற வேல்யூ வந்து நாம அப்படியே கெட் டவுன் பண்ணிடுவோம். இதே மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இட்ரேஷன்ல நாம வந்து பாத்துறோம். சோ இப்போ நமக்கு ரிசல்ட்டா வந்திருக்குது இல்லையா இந்த 1111 அப்படிங்கற வேல்யூ. இதனுடைய MSB பிட்ல இருக்கிற இந்த 1 வேல்யூ என்ன எதை நாம இன்டிகேட் பண்ணது அப்படிங்க எதுக்கு எதை வந்து நமக்கு இன்டிகேட் பண்ணி காட்டுது அப்படினு பார்த்தோம்னா வந்திருக்கிற ரிமைண்டர் வந்து பார்ஷியல் ரிமைண்டர் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ அப்படிங்கறத நமக்கு இன்டிகேட் பண்ணி காட்டுது. சோ நாம என்ன பண்ணணும் அப்படினு பார்த்தோம்னா இத மறுபடியும் பழைய வேல்யூ இந்த 0010 இருக்குது இல்லையா அந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண வேண்டியதுனா மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும் ரீஸ்டோர் பண்றதுக்காக இப்போ நமக்கு வந்திருக்கிற இந்த கரண்ட் நெகட்டிவ் ரிமைண்டர் கூட நம்மளோட ஆக்சுவல் டிவைசர் 0011 இருக்குது இல்லையா அதை நம்ம என்ன பண்ணணும் நார்மல் அடிஷன் பண்ணணும் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா நமக்கு இந்த பழைய லெஃப்ட் பார்ட்டோட பழைய வேல்யூ 0010ன்ற வேல்யூ நமக்கு மறுபடியும் ரீடைன் ஆகிடும் மறுபடியும் வந்துடும் ஸோ இது இந்த ஜாப் முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணணும் வழக்கம் போல் கொஷின் ரிஜிஸ்டரை ஒன் பிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கியூ நோட்டை என்ன பண்ணணும் ஜீரோன்னு செட் பண்ணிடலாம் ஸோ கியூ நோட்டோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு 0000 மறுபடியும் ஷிஃப்ட் பண்ணும்போது நமக்கு என்ன அப்படின்னு லாஸ்ட் வந்து 30 வந்து ஒரு ஸ்டெப் முன்னாகும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆகிறோம் ஸோ வரக்கூடிய அந்த வேக்கன் பொசிஷன் கியூ நோட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு ஜீரோ போடுவோம் இப்போல்லாம் வந்து நம்ம கியூ நோட்டுக்கு நம்ம ஜீரோ போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் ரிமைண்டர் வரும்போதெல்லாம் அதாவது எம்எஸ்பி பிட்டில் 1 வரும்போதெல்லாம் நம்ம கியூ நோட்டுக்கு என்ன பண்ணுவோம் ஜீரோ போடுவோம் ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஷியண்ட்டில் 0000 லெஃப்ட் பார்ட் வந்து அதாவது ரிமைண்டரோட லெஃப்ட் பார்ட்டில் வந்து 0010ன்ற வேல்யூவும் ரைட் பார்ட் வந்து 1000ன்ற வேல்யூவும் நமக்கு இட்டரேஷன் 2 வந்து ஃபைனல் ரிசல்ட்டாக கிடைக்கும் ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இட்டரேஷன் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இட்டரேஷன் 3 வந்து நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச அந்த ரிமைண்டர் பார்ட் வேல்யூ என்ன வேல்யூ கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா இட்டரேஷன் 2 0010ன்ற வேல்யூவும் லெஃப்ட் பார்ட்டில் ரைட் பார்ட்டில் 1000ன்ற வேல்யூவும் நமக்கு கிடைச்சது ஸோ அதை வந்து நம்ம இட்டரேஷன் 3 வந்து இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அதாவது ரிமைண்டர் வேல்யூ எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் இப்போ ஷிஃப்டிங்கை ஸ்டார்ட் பண்ணோம் பிஃபோர் ஷிஃப்டிங்கில் வந்து என்ன வேல்யூ இருந்தது அப்படின்னா 0010ன்ற வேல்யூ லெஃப்ட் பார்ட்லேயும் ரைட் பார்ட்டில் வந்து 1000ன்ற வேல்யூ வந்து பிஃபோர் ஷிஃப்டிங்கில் இருக்குது ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு மொத்தமாக நகர்த்தணும் ஸோ மொத்தமாக நகர்த்தும் போது ரைட் பார்ட்லேருந்து லெஃப்ட் பார்ட்டில் மொத்தமாக நகர்த்தணும் நகர்த்தும் போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0101ன்ற வேல்யூ கிடைக்குது இந்த பக்கம் ரைட் பார்ட்டில் 0101ன்ற வேல்யூ லெஃப்ட் பார்ட்டில் கிடைக்குது இந்த பக்கம் ரைட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 0000ன்ற வேல்யூ வந்து ரைட் பார்ட்டில் கிடைக்குது ஸோ இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டிவைசரை சப்ராக்ட் பண்ணணும் டிவைசரை சப்ராக்ட் பண்ணுறதுக்காக டிவைசரோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணி எடுத்துக்கிறேன் இங்கே எடுத்து போகிறேன் ஸோ அதுதான் டிவைசரோட அதாவது 0011 அப்படின்ற 3 வேல்யூவாக வந்து நான் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தனா என்ன என்ன கிடைக்குது அப்படின்னா அதாவது 3 பைனரி வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0011 அதை நான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்தனா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1101ன்ற வேல்யூ எனக்கு கிடைக்குது ஸோ இந்த வேல்யூவை நான் அப்படியே வந்து இந்த ஷிஃப்டிங்க்கு அப்புறம் இருந்தால் இந்த லெஃப்ட் பார்ட் வேல்யூ கூட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறேன் இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அங்கே இன்டெரக்டாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் ப்ராசஸ் நடக்குது வெளிப்படையாக பார்த்தோம்னா இங்கே அடிஷன் ப்ராசஸ் நடக்கிற மாதிரி தெரியும் ஸோ இங்கே வந்து சப்ராக்ஷன் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த ப்ராசஸ் ஈஸியாக டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஈஸியாக இருந்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபாலோ பண்ணிங்க இல்லை டேரக்ட் சப்ராக்ஷன் வந்து எனக்கு டேரக்ட் சப்ராக்ஷன் ப்ராசஸ் வந்து எனக்கு ஈஸி எனக்கு வந்து நான் எந்த தப்பும் இல்லாத நான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டேரக்ட் சப்ராக்ஷன் தெரிய வந்தீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து சேம் ரிசல்ட் தான் வரும் ஸோ இங்கே டூஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது மூலம் எனக்கு இங்கே என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0010ன்ற வேல்யூ கிடையாது கேரி 1 கிடைக்குது அந்த கேரி 1 வந்து நம்ம இக்னோர் பண்ணிடலாம் ஸோ இப்போ இங்கே இந்த வந்திருக்கிற இந்த பார்ஷியல் ரிமைண்டர் 0010 இருக்குது இல்லையா அதனுடைய எம்எஸ்பி பிட்டில் பார்த்தோம்னா 0ன்ற வேல்யூ இருக்குது இந்த 0ன்ற எம்எஸ்பி பிட் வந்து இது என்ன இண்டிகேட் பண்ணுது இது ஒரு சைன் இண்டிகேஷன் வந்து நமக்கு சைன் பிட் இண்டிகேஷனாக நமக்கு வந்து ஆக்ட் பண்ணுது ஸோ இந்த சைன் பிட் இண்டிகேஷன் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டர் அப்படின்றத நமக்கு சொல்லுது ஆல்ரெடி வந்து சைன் பிட்டில் வந்து நம்ம வந்து 0 வந்து என்ன சைன் இண்டிகேட் பண்ணுறது யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இண்டிகேட் பண்ணுறது யூஸ் பண்ணோம் 1 வந்து நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுறது யூஸ் பண்ணோம் அப்படின்னு மைனஸ்ன்ற வேல்யூ அதாவது மைனஸ்ன்ற சைன் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம் அதே மாதிரி வந்து இங்கே நமக்கு எம்எஸ்பி பிட்டில் நமக்கு என்ன வேல்யூ வந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 0ன்றது வந்து ஸோ இது ஒரு சைன் பிட்டு இந்த சைன் பிட்டு வந்து நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்திருக்கிற பார்ஷியல் ரிமைண்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஸோ நமக்கு பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்துட்டதுனால நமக்கு எந்த வித ரீஸ்டோர் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது ஏன்னா இங்கே ரிமைண்டர் வந்து 0
higher value வருகிறது அதாவது remainder is greater than 0 so இது வந்து acceptable rule ஓகேங்களா acceptable thing ஓகேங்களா so அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்ல எந்த ஒரு ரிசர்வ் ஆப்ஷன் பெர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல so அப்படியே ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிற வேல்யூ அப்படியே நம்ம என்ன பண்ணோம் get down பண்ணி வரணும் so அடுத்து என்ன பண்ண அப்படின்னு shift left the quotient register இப்போ கார் ஷிப் quotient register கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு 0000 so அதை என்ன பண்ண அப்படின்னு 1 பிட் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அதுவும் கூட வந்து அதனோட வேக்கம் பொசிஷன் இந்த கியூ நாட் வருது இல்லையா அந்த கியூ நாட்டில் வந்து நம்ம 1 செட் பண்ணணும் ஏன்னா வந்து நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் ரிமைண்டர் கிடைச்சா நம்ம வந்து அந்த கியூ நாட்டுக்கு நம்ம என்ன வேலையை செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 செட் பண்ணணும் ஸோ ஃபைனலாக வந்து இந்த ஷிஃப்டிங் ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குதுன்றதை இங்கே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பேன் ஃபைனலாக வந்து நம்ம நமக்கு இந்த இட்டரேஷனோட ஃபைனல் ஸ்டெப்பில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைனலாக நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குவோஷியன்ட்டில் 0001 லெஃப்ட் பார்ட்டோட ரிமைண்டரில் ரிமைண்டரோட லெஃப்ட் பார்ட்டில் வந்து 0010ன்ற வேல்யூவும் ரைட் ரிமைண்டரோட ரைட் பார்ட் வந்து 0000ன்ற வேல்யூவும் நமக்கு இட்டரேஷன் 3ல ஃபைனல் வேல்யூவாக நமக்கு அது ஃபைனல் ரிசல்ட்டாக நமக்கு கிடைக்கும் ஸோ இதை வந்து அடுத்த இட்டரேஷனுக்கு இன்புட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த டிவிஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண போகிறோம் ஸோ இட்டரேஷன் 4ல பார்ப்போம் இட்டரேஷன் 4ல ரிமைண்டரோட கரண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0010000 லெஃப்ட் பார்ட்டில் வந்து 0010 ரைட் பார்ட்டில் வந்து 0000 இது எங்கேருந்து இருக்கும் அப்படின்னா இட்டரேஷன் 3யோட லாஸ்ட் வேல்யூஸ் அதுலேருந்து எடுப்போம் ஸோ இட்டரேஷன் 4 கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க அந்த இட்டரேஷன் 3 மாதிரி தான் வந்து இட்டரேஷன் 4 ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் ஷிஃப்டிங்கில் இந்த வேல்யூ இருக்குது அப்புறம் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு மொத்தமாக ரைட் டு லெஃப்ட் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 01 ஆஃப்டர் ஷிஃப்டிங்கில் ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் நமக்கு என்ன வேலை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0100 இது வந்து லெஃப்ட் பார்ட்டில் ரைட் பார்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0000ன்ற வேல்யூ ரைட் பார்ட்லேயும் நமக்கு கிடைக்கும் ஸோ இது ஷிஃப்டிங் முடிஞ்சது ஃபஸ்ட் ஜாப் நம்ம முடியும் ஸோ செகண்ட் ஜாப் என்ன ஆகும் செகண்ட் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆஃப்டர் ஷிஃப்டிங்க்கு அப்புறம் நமக்கு ஒரு லெஃப்ட் பார்ட் வந்துருக்குது இல்லையா அந்த லெஃப்ட் பார்ட்டு கூட நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட டிவைசரை சப்ராக்ட் பண்ண போகிறோம் வழக்கம் போல தான் நம்மளோட டிவைசர் 3 இருக்குது இல்லையா அதனோட பைனரி வேல்யூ வந்து 0011 அதனோட டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார்மை தான் நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே எடுத்து போட்டு நான் சப்ராக்ஷன் பண்ண போகிறேன் ஸோ ஆக்சுவலாக இன்டெரக்டாக இந்த சப்ராக்ஷன் நடக்குது நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் போகிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அடிஷன் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி சப்ராக்ஷனோட ரிசல்ட்டை நம்ம கொண்டு வரலாம் உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் டைரக்ட் சப்ராக்ஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து எனக்கு டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஓகே அப்படின்னா நீங்கள் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ராக்ஷன் டைரக்ட் சப்ராக்ஷன் பண்ணும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம மேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறது ஒரு பெட்டர் வேவாக இருக்கும் ஸோ ஓகே டூஸ் காம்ப்ளிமெண்ட் சப்ராக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் அடிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு 0001 அப்படின்ற வேல்யூ எனக்கு கிடைக்கும் இந்த கேரி வந்து இக்னோர் பண்ணிடலாம் ஸோ இது வந்து நார்மல் அடிஷன் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும் டூஸ் காம்ப்ளிமெண்ட் எடுத்து இந்த லெஃப்ட் பார்ட் கூட நம்ம அடிஷன் பண்ணும்போது இது ஒரு ஈஸியஸ்ட்டு ஜாபாக இருக்கும் ஸோ இது நீங்கள் இதே மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்திருக்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 0001 அப்படின்ற ஒரு வேல்யூ பார்ஷியல் ரிமைண்டராக நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த வேல்யூட எம்எஸ்பி பிட் அதாவது சைன் பிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா 0 இருக்குது இது எதை நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா வந்திருக்கிற பார்ஷியல் ரிமைண்டர் வந்து ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டர் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது அதாவது இந்த ரிமைண்டர் வந்து 0வோட ஒரு ஹையர் வேல்யூ அதாவது ரிமைண்டர் இஸ் கிரேட்டர் தன் 0 அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது ஸோ அதனால் வந்து ரிமைண்டர் பாசிட்டிவில் வந்துட்டதுனால நம்ம எந்த வித ரீஸ்டோரேஷன் ஆப்ரேஷனும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அட் த சேம் டைம் இந்த பக்கம் ரைட் பார்ட்டில் இருக்குது இல்லையா அந்த வேல்யூ நம்ம அப்படியே என்ன பண்ணணும் கெட் டவுன் பண்ணிகிட்டே வரணும் ஓகேங்களா ஃபோர்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வழக்கம் போல் தான் குவாஷியன் ரிஜிஸ்டரில் இருக்கிற வேல்யூ நம்ம என்ன பண்ணணும் லெஃப்ட் 1 பிட் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த லாஸ்ட் அந்த வரக்கூடிய அந்த வேக்கன் பொசிஷன் கியூ நாட் இருக்குது இல்லையா அதுங்கள நம்ம என்ன பண்ணணும் 1 செட் பண்ணணும் ஏன் 1 செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு வந்திருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் ரிமைண்டர் ஓகேங்களா பாசிட்டிவ் ரிமைண்டர் வந்ததுனால நம்ம கியூ நாட்டுக்கு என்ன செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 செட் பண்ணிவிட்டு நம்ம ஜாபை கண்டினியூ பண்ண வேண்டி தான் ஸோ 1 செட் பண்ணால் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நமக்கு 1 செட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா பிஃபோர் ஷிஃப்டிங்கில் வந்து 0001ன்ற வேல்யூ வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 0011 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்குது ஸோ ஃபைனலாக வந்து இந்த இட்டரேஷன் 4ல வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குவாஷன் காலமில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 0011ன்ற வேல்யூவும் லெஃப்ட் பார்ட் ரிமைண்டரோட லெஃப்ட் பார்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 0001ன்ற வேல்யூ ரைட் பார்ட்டில் வந்து 0000 அப்படின்ற வேல்யூவும் கிடைக்குது ஸோ நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குவாஷன் காலமில் லாஸ்ட் வேல்யூவும் இந்த ரிமைண்டர் காலமிலோட லெஃப்ட் பார்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ரோவில் இருக்கிற அந்த வேல்யூ தான் நமக்கு வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எக்ஸாக்ட் குவாஷன் எக்ஸாக்ட் ரிமைண்டர் அதை வந்து நம்ம வந்து டெசிமலை கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா
எனக்கு ஃபைனலாக ரிசல்ட்டில் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா குவஷன்ட் த்ரீயும் ரிமைண்டர் வேல்யூவாக எனக்கு ஒன்று கிடைக்குது. அதாவது இந்த 0011 வேல்யூ நான் வந்து டெசிமலை கன்வெர்ட் பண்ணால் எனக்கு குவஷன்ட் குவஷன்ட்டாக வந்து எனக்கு வேல்யூ 3 கிடைக்குது. இந்த 0011 வேல்யூ நம்ம வந்து பைனரிலேருந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் எனக்கு ரிமைண்டரோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 1 கிடைக்குது. ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா ப்ரீஃபாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு மினிமமாக வந்து ஒரு 14/7 இல்லை 14/5 அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த செகண்டு வெர்ஷன் ஆஃப் டிவிஷனல் கார்டு வந்து நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ எல்லா டிவிஷனல் கார்டுமே வந்து வெரி வெரி ஈஸியஸ்ட் பண்ணுறாங்க. அதனோட வே ஆஃப் ப்ரொசீஜரை வந்து நாம் வந்து ஓ பக்காவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து எக்ஸாம்ஸில் வந்து இந்த டிவிஷனல் கார்டுலாம் வந்து ஒரு ஷார்டன் டைமில் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ணி மார்க் வாங்கினா வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் லாஸ்ட் ஸ்லைடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செகண்ட் வெர்ஷன் ஆஃப் ஆல் டிவிஷனல் கார்டுலாம் ஏதாவது வந்து ட்ராபேக் இருக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ட்ராபேக்குன்னு செக் பண்ணாமல் ஒரு வித்தியாசமான வேலை ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செகண்ட் வெர்ஷன் என்ன தான் செகண்ட் வெர்ஷன்ஸில் வந்து ஒரு சில என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட வந்து செகண்ட் வெர்ஷனை கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ்டு வெர்ஷனாக கொண்டு வந்தாலும், இதில் வந்து இன்னமும் வந்து இந்த ஹார்ட்வேர் சர்க்கியூட்ஸை வந்து இன்னும் சிந்தசிஸ் பண்ணுறதுக்கும் இன்னும் ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் இதனோட ஒர்க்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் டிசைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணுறாங்க, திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு இன்னும் ஒரு சில பாசிபிலிட்டிஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே தயாராக நமக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டிசைனர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இங்கே என்ன மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் அந்த சிந்தட்டிக் அப்ரோச்சஸை வந்து நம்ம இங்கே இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போயிட்டு இந்த ஹார்ட்வேரோட பர்ஃபார்மன்ஸை வந்து நாம் ஷார்ட் ஒர்க்கும் பண்ணணும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து நல்ல ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸும் கிடைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹார்ட்வேர் இன்னும் நமக்கு ஒரு படி மேலே நம்ம டிசைன் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கும்போது, இங்கே நமக்கு ஒரு சில பாசிபிலிட்டிஸ் நமக்கு இங்கே இருக்குதுன்றத டிசைனர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு, ஸோ இந்த செகண்ட் வெர்ஷனுக்கு அடுத்த வெர்ஷன் நமக்கு வந்து டிரைவ் பண்ணி தராங்க, ரெடி பண்ணி தராங்க. ஸோ அதை வந்து அந்த சர்க்கியூட்டை வந்து இன்னும் ஈவன் மோர் ஆப்டிமைஸ்டு ஒன்றாக வந்து ரெடி பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க, திங்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இவங்க எதை வந்து நமக்கு இங்கே ஆப்டிமைஸ் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரிமைண்டர் கூட குவஷன்ட் ரெஜிஸ்டரை வந்து என்ன பண்ணுறாங்க கம்பைன் பண்ணி ஒரு ஆப்டிமைஸ்டு ஒரு வெர்ஷனாக வந்து கொண்டு வராங்க. அதாவது செகண்ட் வெர்ஷன் அந்த ஃபஸ்ட் வெர்ஷனில் இல்லாத மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க, ரிமைண்டர் கூட குவஷன்ட் ரெஜிஸ்டரை கம்பைன் பண்ண போகிறாங்க. கம்பைன் பண்ணி நமக்கு தேர்ட் வெர்ஷனாக வந்து நமக்கு ஒரு நான் ரிஜிஸ்டோரிங் அல்காரிதமும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டிவிஷனர்ஸ் வந்து தயாராகி நமக்கு ஒரு தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அல்காரிதத்தோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ரிஜிஸ்டோரிங் அல்காரிதம். ஸோ இந்த அல்காரிதத்தை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம், ரொம்ப ப்ரீஃபாக பார்ப்போம். அங்கேயும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அமௌண்ட்ஸ்லாம் சால்வ் பண்ணி ஸோ இந்த தேர்ட் வெர்ஷன் ஆஃப் டிவிஷன் அல்காரிதத்தை க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இந்த ஃப்ரம் த ஸ்டார்ட் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணி உங்களோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதோட வந்து நிறுத்தாமல் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் என்ன வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்பிள் வந்து அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பான்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் அந்த எக்ஸாம்பிளை டேக்கிள் பண்ணுற மாதிரி நீங்கள் உங்களோட எபிலிட்டியை வளர்த்துக்குங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை வந்து இங்கே இப்போ இருக்கிற அந்த லீவ் டைமில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணுறப்ப போது உங்களுக்கு இன்னும் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் அதிகமாகும், நீங்கள் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப்ஸ் டு யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ்.